வணக்கம் நண்பர்களே நம்ம எதனால வீடியோ வந்து பகிர சொல்லி சொல்லிட்டு இருக்கோம்னா ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனோட பேஸ்புக் சைட்ல வந்துட்டு நம்மளோட சேனல வந்து ஷேர் பண்ணிட்டு அப்படி அப்படி ஷேர் பண்ணக்குள்ள ஒரு நண்பர் வந்துட்டு அந்த வீடியோ பாத்துட்டு அவர் உடனே யூருக்கு கால் பண்ணிருக்காரு அதாவது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணிருக்காரு ரொம்ப நன்றிப்பா அந்த இன்ஸ்டாண்ட வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு டைமும் போன் வரக்குள்ள எல்லாம் வந்துட்டு பயந்துட்டு போய் இந்த போனையே எடுக்க மாட்டேன் இப்ப எனக்கு வந்துட்டு தைரியமா இருக்கு இந்த வீடியோ பாத்ததுல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி என் ஃப்ரெண்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா திருப்பூர் பாதிக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வீடியோ என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணக்குள்ளே செங்கல்பட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது இது வந்துட்டு இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது மாதிரி வந்துட்டு அவர் ஷேர் பண்ண கிடையாது இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க அதை செஞ்சு அப்படியே இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் ஓகே நண்பர்களே வாங்க வீடியோ குழப்பம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது இப்போ வந்து புது விதமான யுக்தியை வந்து கையாள ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்ஸ்டன்ட் லோனில் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணுற எல்லாேருமே எப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் வரும் நீங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருக்கும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்மி பண்ணி தரோம் சார் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் வந்துட்டு மீதியெல்லாம் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து பத்தாயிரரூவா கட்டுற இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுங்க சார் போதும் அப்படின்றாங்க இதில் வந்து ரெண்டு விதமாக வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது ஃப்ராடு தனம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கட்டுற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில் போய் ஆகிடுது அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கட்டுறீங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அது இதுன்னு வருது பார்த்தீங்கன்னா அதில் போய் ஆகிடுது அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க பார்ட் அமௌண்ட் கட்டவே கட்டாதீங்க ஏன்னா இதில் நிறைய பேர் பேமெண்ட் பண்ணவங்களே வந்துட்டு நம்ம டெலகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நான் பணம் கட்டிட்டேன் நான் ஆனால் எனக்கு வந்துட்டு மறுபடியும் எனக்கு வந்து மெசேஜ் வருது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு ரொம்ப வந்து மெட்டல் டார்ச்சராக இருக்குது அப்படி இப்படின்னு வந்து நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஏன்னா அதில் புதுசாக கமாண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் உங்களோட குறைகளை வந்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமெண்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் அதன் மூலிமா நிறையா நண்பர்கள் வந்துட்டு சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து கட்டிட்டேன் நான் கட்டியும் என்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி பாதி அமௌண்ட்டு கட்டுறது வந்து யூஸே கிடையாது நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டுறது இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது தான் குறிப்புங்க இது எல்லாமே இன்ஸ்டால் லோனுக்கு தான் நான் இருக்கிறேன் நான் ஸோ எதுக்கு இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒவ்வொரு ஒரு சில பேங்க்கோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி இதில் வந்துட்டு என்னை கேள்வி கேட்குறாங்க இதில் வந்துட்டு என்னை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனும் நம்ம கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் அதாவது நம்ம காமனாக ஒரு விஷயம் சொல்லணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேயா இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டன்ட் டோன்லேயா இருக்கட்டும் பணம் வாங்குறீங்கன்னா உங்களை யாருமே அப்யூஸ் பண்ணக்கூடாது மிரட்டக்கூடாது சரிங்களா நீ பணம் கட்டலினா உன்னை வேறு மாதிரி பண்ணுவேன் நான் பிரச்சனை பண்ணுவேன் அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது அதாவது வந்து பேமெண்ட் கேட்கலாம் ரைட்டு ஓகே அவ்வளோதானே தவிர என்னால் வந்துட்டு இப்போ தர முடியாதுன்ட்டா அது அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போகலாம் ஆனால் நமக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பேங்க்கோட பேரையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்பிஐக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த பேங்க் இங்கே தாண்டா இருக்குது இந்த பிரான்ச் இங்கே தாண்டா இருக்குது நேராக ஆள் அனுப்புகிறா இல்லை ஒரு அந்த பிரான்ச்சுக்கு வந்து மெயில் அனுப்பு அந்த பிரான்ச் மேனேஜருக்கு வந்து மெயில் அனுப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு டக்குன்னு இது ஆக்ஷன் எடுத்துருவாங்க பட் இன்ஸ்டன்ட் லோனில் ஏன் இவங்களால் எடுக்க முடியலனா அவன் யாருன்னே தெரியாது அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்கள் இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தன் பைக்கில் போகல உங்களுக்கு திட்டிட்டு போயிட்டான் அவனை யாருன்னு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியுமா சொந்தக்காரனா பக்கத்து வீட்டுக்காரனா எழுதி வீட்டுக்காரனா என்ன நமக்கு தெரியும் அவன் மூஞ்சியும் பார்க்கல அவன் குரல் மட்டும்தான் நம்ம கேட்டுது ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நடந்துகிட்டு இப்போ பேங்க்கில் எடுக்கிறதுக்கு வேறு அதுக்கு வந்துட்டு நான் தனியாக வீடியோ பண்ணுறேன் அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க அது கம்பேர் பண்ணுறதுக்கான ஒர்த்தே கிடையாது அது ஒரு வகை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு உங்களை அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் நான் சொல்கிறேன் நான் எனக்கு தோன்றுற அமௌண்ட் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி விட்டுறாங்களா அதை வந்து வந்துட்டு நாங்கள் கம்மி பண்ணிடுறேன் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்கின்றாங்களா இன்னொரு சைடில் என்ன நடக்குதுன்னா அதாவது நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்லேயே வந்துட்டு சார் நீங்கள் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டிங்கன்னா போதும் அக்கௌண்ட்டு க்ளோஸு சார் அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு நிறையா நண்பர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு பேமெண்ட் கேட்டு டாச்சப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த காசு எங்கே போச்சுன்னு தெரில இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கான விடையும் கிடைக்கல அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எதுவுமே காட்ட மாட்டேன்றாங்க அவங்க ஒரு பார்ட் அமௌண்ட் வாங்கக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுறாங்க அந்த லிங்க் மூலியமாக தான் அந்த பேமெண்ட்டை வாங்குகிறாங்க ஸோ குறிப்பு வந்துட்டு யாருமே லிங்க் மூலியமாக பேமெண்ட் பண்ணாதீங்க மறுபடியும் ஒரு குறிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டல் லோனுக்கு தான் சொல்கிறேனானே பேங்க்கு கிடையாது ஏன்னா பேங்க்லலாம் வந்துட்டு நிறையா லிங்க்கு லிங்க்ஸ் எல்லாமே வரும் இல்லை ஒரு சில ஃபைனான்ஸ்லலாம் உங்களுக்கு லிங்க் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இல்லை அது நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஸோ இது நிறையா இது இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ப்ராப்ளம் எல்லாமே இப்படி தான் நடந்துகிட்டுருக்கு நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேங்க்கையும் இந்த இன்ஸ்டல் லோனையும் வந்து ஒன்று பண்ணிடுறாங்க ஏன்னா எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வந்துருச்சு ஒரு நண்பரை வந்துட்டு கேட்டுட்டார் என்கிட்ட எதுக்காக நீங்கள் வந்து பேங்க்குக்காக இன்ஸ்டா வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நல்லா என் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் பேங்க்குன்ற வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா இது பேங்க்கு கிடையாதுன்றது தான் நான் அதில் மென்ஷன் பண்ணுவேன் அப்போ தான் அந்த பேங்க்குன்ற வார்த்தையே வரும் ஸோ பேங்க்கை பற்றி நாங்கள் வீடியோ பண்ணுவோங்க ஏன்னா தப்பு நடந்தால் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண தான் போகிறோம் ஸோ ப்ராப்ளம்ஸ் யாருமே நம்மகிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்கல பேங்க்கில் நம்மளாக யூகிச்சு இந்த ப்ராப்ளம் வரும்னு வீடியோ பண்ண முடியாது இப்போ நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நிறையா நண்பர்கள் எங்கிட்ட டெலகிராமில் என்கிட்ட கேட்குற கேள்வியை தான் நான் வந்து வீடியோவாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் ரேண்டமாக வந்துட்டு இந்த பிரச்சனை வரலாம் நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணுறது வந்துட்டு ரெகுலராக நடந்துட்டு இருக்கும் யாரா நம்ம கேட்கணும் அதுவும் இல்லாமல் கேட்டால் தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும் நம்ம சம்பந்தமே இல்லாமல் நம்ம வந்துட்டு பேங்கை பத்தி வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம யாருக்குமே வந்துட்டு அகைன்ஸ்டே கிடையாது நம்ம அதே மாதிரி வந்துட்டு யாருக்கும் ஃபேவரும் கிடையாது யாருக்கு ஃபேவர்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலிக்கு தான் நம்ம வந்துட்டு ஃபேவர் மற்றபடி வந்துட்டு நம்ம இந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டன் லோனாக இருக்கட்டும் இதுக்கு ஃபேவர்லாம் கிடையவே கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் இப்போ வரைக்கும் நிறையா நண்பர்கள் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனோட பேரை சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கங்கிறாங்க ஸோ அப்ளிகேஷனோட பேரை சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்க டேட்டாஸ் உங்களது எல்லாமே எடுக்கிறாங்க நான் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது அப்ளிகேஷன் நல்லா நீங்கள் வந்து டேட்டா வந்துட்டு அவ்வளோ கொடுக்காம டினே கொடுத்தாலும் உள்ளே போகுதுன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன்னால் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னால் நம்ம எல்லாத்துக்கும் இப்போ போராடுறது காரணம் என்னென்னா நம்மளோட ப்ரைவேசி அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் நம்மளோட டேட்டாஸ்க்காக தான் போராடிட்டுருக்கோம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு யாருமே கமாண்ட்ல அந்த அப்ளிகேஷன் பேரெலாம் கேட்காதீங்க பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் யாரும் மோஸ்ட்லி கேட்குறது இல்லை பிரதருங்க தான் கேட்குறாங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே இதுதான் இப்போ தைக்கி போயிட்டுருக்க பிரச்சனை அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது செக்யூரிட்டியாக என்னன்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு வாய்ப்பு கிடையாது பாதி அமௌண்ட் வாங்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன் பாதி பாதியாக நீங்கள் கட்டலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மெயில் ஃபார்மேட் கொடுங்க இல்லைன்னா எனக்கு என்னென்னா வந்துட்டு உங்கள் கம்பெனியோட வந்துட்டு நோட்டீஸ் கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க அப்படி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ப்ரூஃபோடு அமையும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு காந்தி கணக்கு மாதிரி தான் எங்கேயாவது போய் ஆளாயிடும் அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே பேமெண்ட் பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே நம்ம நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்